வருங்கால முதல்வர் என்றும் பாராமல் ஒரு உச்சா நட்சத்திரம் என்று தேச்சி இப்போ ஒரு உச்ச நட்சத்திரம் என்றும் பாராமல் இப்படி ஒரு அநீதி இந்த மண்ணில் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மக்கள் கிளர்ந்து இழுந்திருக்க வேண்டாமா ஒரு ஃப்ரெஞ்சு புரட்சி மிஞ்சுகிற அளவுக்கான ஒரு புரட்சி இந்த மண்ணில் இருக்க வேண்டாமா அப்படி ஏற்படலனாக்கா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சிஸ்டம் இல்லைன்னு அர்த்தம் இதைத்தான் என் தலைமை அப்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காப்புல ஏங்க ஒரு ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத ஒரு மனிதருங்க எறும்புக்கு மட்டும்தான் மக்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது தண்ணி டிபார்ட்மெண்ட் ஆனால் ஈக்கும் எறும்புக்கும் மட்டும் தோரம் செய்யாத ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு அநீதி இந்த மண்ணில் இழைக்கப்பட்டிருக்குனாக்கா இதை தட்டி கேட்பதற்காக ஒருத்தர் இன்ட்ரட்ஷன் சாங்கு போட்டு அந்த புழுதி மண்ணுக்கு இடையே புல்லெட் ஓட்டு கொண்டு வர மாட்டானா அப்படி வருவதற்காக இன்ட்ரட்ஷன் சாங் போட இப்போ நம்ம எஸ்பிபி சார் கூட உயிரோடு இல்லை என்ன பண்ணுறது அப்போ நம்ம தலைவன் தான் வந்து என்னென்னு கேட்கணும் அந்த தலைவனுக்கே ஒரு சங்கடம் அப்படின்னாக்கா நம்ம எங்கே போய் எழுகிறது ஏன் சுத்தமாக வருமானம் இல்லைங்க ஷூட்டிங் இல்லை வேலை இல்லை என் தலைவனுக்கு வருமானம் இல்லை பாவம் அந்த லாக்டவுனில் வந்து என் தலைவன் படாத கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வழி இல்லாமல் பீஸாவுன்னு சாப்பிட்டு தான் எங்கள் தலைவனே வாழ்க்கைய ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படியே பட்ட தலைவன்கிட்ட போய் நீங்கள் வரியை கேட்டிங்கனாக்கா அதுவும் அந்த லாக்டவுனில் வருமானம் இல்லை அந்த நேரத்தில் அந்த மண்டபத்துக்கு சொத்துக்குன்னு வரியை கட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கோவம் வருமா வராதா இருக்கும் வருமானமே இல்லைங்க அப்புறம் வருமானம் வரி கேட்கற கேள்வி கரெக்ட் தான் என் தலைமை ஆமா அந்த கேள்வி தான் கேட்டுருக்காப்ல அதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்னா இந்த நாளில் பார்த்திருப்பீங்க இதுக்கு உள்ள கமெண்ட்ஸ் என்ன சார்ந்து என்ன மீன்ஸ் போட்டிருக்காங்க வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த அட்மின் டாக்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் தலைவனுக்கு ஒரு மண்டபம் இருக்கு இல்லைங்களா அந்த ராகவேந்திர மண்டபம்னு அதுக்கு வந்து லாக்டவுனில் வரி கட்ட முடியாது ஏன்னா வருமானம் இல்லை நான் அதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவ வந்து மாநகராட்சியில் கேட்டிருக்காப்புல மாநகராட்சியிலேருந்து வந்து பதில் வரலை நீங்கள் வரி கட்டியாகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேல்முறையீடு மாநகராட்சியில் தான் பண்ணணும் தலைவன் அவசரப்பட்டு நாம பெரியதான் நாம தான் பெரிய உச்ச நட்சத்திரமாச்சி இதேச்சு இது வேறு உச்ச நட்சத்திரம் நமக்கு தான் ஜிஜி தெரியுமே வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பவுஸ் என்ன பவர் என்ன அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக தலைவன் நீதிமன்றத்துக்கு போயிட்டாப்ல நீதிமன்றத்தை போனோன்னா அங்கே உள்ள நீதிபதி அம்மா பார்த்துட்டு அதை வாங்கி படித்து பார்த்துருக்குமா மனு வாங்கி படித்து பார்த்துருக்காங்க படித்து பார்த்துட்டு இங்கே வருங்க அனாவசியமாக டையத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அங்கே போகணும் எதுக்கு நீங்கள் தூக்கிட்டு வரீங்க நீங்கள் பெரிய நட்சத்திரமாக எதுலாம் தூக்கிட்டு வந்துருக்கலாம் நீங்கள் நீதிமன்றம் எல்லாருக்கும் ஒன்று சும்மா லூஸ் தானே வந்து பண்ணுறீங்கன்னா எங்கள் நேரத்தை நடிக்கிறீங்க நீங்கள் இன்னொருலாம் இந்த மாதிரி வந்து வந்து வந்துச்சுனாக்கா வரியோடு சேர்த்து ஃபைனையும் போட்டுருவேன் மரியாதைய ஒரு பேர் சுடுத்து பிடிச்சி மூஞ்சு ஊற்றிடுவேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலவங்க ஏன்னாக்கா நீதிபதி அவங்க இதெல்லாம் பயன்படுத்த முடியாது இல்லைங்களா அவர்களுக்கே ஒரே மரியாதை தானே சிலாங்களில் இந்த மாதிரி வராதிங்க வந்தீங்கன்னாக்கா இனிமேல் வரிக்கு மேலே ஃபைன் போட்டுருவோம் நாங்கள் இன்னொரு நேரத்தில் நீங்கள் வீடு நடிக்கிறீங்க இது ரொம்ப தவறு சரிங்களா இதுதான் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி மரியாதையை பேசி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இதுதான் நடந்த விஷயம் அல்லவங்க கோர்ட்டில் மனு போட்டு தாருங்களா இப்போ கோர்ட்டில் போனோடனே தலைவனுக்குன்னு ஒரு பவுஸ் இருக்குது பவர் இருக்குது ஒரு பெரிய உச்சு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உள்ளே போயிட்டு தலைமை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பாப்பில் வாயில் சிகரெட் வச்சுட்டு ஏதோ பாருங்க எனக்கு வருமானமே இல்லை எதுக்கு ஒரு கிட்டே சொல்கிறீங்க எனக்கு ஜிவருக்கு கவுண்டக்டர் ஒரு ஃபோன் போட்டுனா ஒட்டு வேலையே காலியாக இந்த மாதிரி வந்து மிரட்டிருப்பார் உள்ளே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் உண்மையிலேயே தலைவன் வந்து அந்த கூண்டுகள் நிற்கும் பொழுது எப்படி கை காலெலாம் பேஸ்மெண்ட்லாம் உதற இருக்கும் அப்படிங்கிறது அதானே ரியாலிட்டி அப்போ இதோ ஒரு கற்பனையாக வச்சு நம்ம எஸ்பர்ட் என்ன இருக்கும் ரியாலிட்டி ஒன்று எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மீன் போட்டிருக்கப்போல பரோட்டா மாஸ்டர் அப்படிங்கிற பேரில் அந்த ட்விட்டர்லாம் இருப்பாப்புல நல்லா மீன் போடுவாப்பில் அந்த வீடியோ பார்த்துருங்க

சொத்து வச்சுருப்பாப்புல சொத்துக்கு வரி கட்ட மாட்டாப்புல அப்புறம் எங்கேயாவது போகணுன்னா லீகலாக இ பாஸ் எடுத்து தான் போகணும் அப்படின்னாக்க இ பாஸ் எடுக்க மாட்டாப்புல ஒரு குழா சுற்றிட்டு தந்துடுவாப்பில் இந்த மாதிரி இந்த லீகலான விஷயம் எதுவுமே எடுக்க மாட்டாப்புல தலைவன் கேட்டோம்னாக்கா சிஸ்டம் சரியில்லை அப்படின்டுவாப்பில் ஏன் தெரியும் சிஸ்டம் சரியில்லைங்களா உள்மையிலேயே பாவன் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்களா சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைங்கிறீங்க ஒரு எல்லாம் அப்படி தேங்கி போய் கிடக்கும் சிஸ்டம் சரி இல்லாமல் அதான் தெரியாது நம்ம சிஸ்டம் சரியாக தலைவா அவனால் ஃபுட்டேஜஸ் கொடுங்க நான் கட் பண்ணி தரேன் ஆமாம் நம்ம நம்ம சிஸ்டம் பக்காவாக இருக்குது நம்ம சிஸ்டம் பேர் என்ன தெரியுங்களா திராவிட சிஸ்டம் தலைவா ஓஎஸ் வந்து பெரியாருங்கிற ஓஎஸ் தான் போட்டிருக்கேன் நல்ல பக்கம் ஒரு பொண்ணு கொடுங்க ஃபுட்டேஜ் கொடுங்க நான் வேணா ரெடி பண்ணி உங்கள்ட்ட தரேன் ஆமாம் நீங்கள் என்ன சிஸ்டம் தலைவா வச்சிருக்கீங்க சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைங்கிறீங்க எது சிஸ்டம் பேர் ஆர்எஸ்எஸ்ங்களா ஐயோயோ ஓஎஸ் தலைவா ஜியா அட என்ன தானே எப்படி போய் அமௌண்ட்டிங்களா தெரியவா அந்த சிஸ்டமும் சொல்லியிருக்காது ஓஎஸ் சொல்லியிருக்காது தெரியவா அதனால சிஸ்டம் சொல்லி சிஸ்டம் சொல்லி இல்லைங்கிறீங்களா நீ இங்கே வந்துருங்க திராவிட சிஸ்டர் பக்காவாக இருக்கும் இந்த ஓஎஸ் நம்ம பெரிய ஓஎஸ் இல்ல பக்காவா வேலை செய்யும் அதுதான் தலைம தினால்தரிய சிஸ்டந்திரப்ல விட மாத்திர விடுவாங்க கவலைப்படாதீங்க எதுன்னு தத்திக்கலாம் கொஞ்சம் கடுமையான சுருக்களா இருக்கே தவிர்த்து இருந்திருக்கலாம் சரி மேல என்னன்னு பார்ப்போம் அதான் தலைவா உங்க ரசிகர்கள் கெட்ட ஒருத்தர் பேசியிருந்துருக்காங்க அதுல கடுப்பா போய் கமெண்டே போட்டிருக்காரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த தமிழருவி மாமா சாரிங்க தமிழருவி அவரு நான் நினைக்கிறேன் அப்புறம் கிராத்தே அவர்லாம் ஓரம் கட்டி வைக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் தலைவா ஏங்க என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க பல பொசுக்கு தொண்டர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சியின் தலைவருங்க அவரு எது இன்னும் கட்சி ஆரம்பிக்கலையா ஆரம்பிக்கலையா அடையா என்னடா இது இந்த வர எலெக்ஷனே வரப்போகுதுப்பா சரி இப்போ என்ன பல கோடி ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு நடிகர் ஆ போதுமா அப்போ அவரை நீங்கள் இப்படி சொல்லலாமா என்ன பல கோடி ரசிகர்கள் இருந்தாங்க அதில் பாதி பேர் இன்னைக்கு அரசியலுக்கு வருவாங்க வருவாங்கன்னு நம்பியே சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க இன்னும் ஏதோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இந்த வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஒரு வருங்கால முதல்வரே வருங்கால பிரதம மந்திரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் அந்த கொரோனா பிரியல் முடிஞ்சிருச்சு இதில் எத்தனை பீஸ் போயிருக்கோ எத்தனை பீஸ் தப்பிச்சு இருக்குன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த வயதானவர்களை வந்து கொரோனா வந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் அபோ சிக்ஸ்டி அபோவ் செவன்ட்டி அந்த மாதிரி உள்ளவங்கள காப்பாற்றுறது சிரமம் அப்படின்னு சொன்னாங்க தலைவனுடைய ரசிகர்கள்லாம் செவன்ட்டி எயிட்டி கிராஸ் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் சொல்கிறேன் அவங்களோட உடல்நலனுக்கிறது சொல்கிறேன் ஒரு டிஸ்கிரைமர் போட்டுக்கலாம் அதை தலைவனுடைய ரசிகர்கள் இந்த லாக்டவுன் இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருப்பது நல்லது அப்படின்னு அவர்கள உடல்நலன் கருதி யூடியூப் ஊட்டஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் வடிவேல் ஒரு படத்துல அந்த சேவிங் மன்றத்துக்கு முன்னாடி அவர் உள்ளூர்னு சொன்ன உடனே காரி மூஞ்சல் துப்புறது ரெடியா வரல அந்த போட்டோவை போட்டதுக்கு மேல ஒண்ணு எழுதியிருக்காங்க பாருங்க சிவாஜி படத்துல வரிகட்டுறது பத்தி வீரவசனம் பேசிட்டு இப்படி நீயே வரிகட்டாம இருக்கியே ஆமா இல்ல அதுக்கு கீழே ஒரு போட்டிருக்காங்க அதங்க சூப்பர் இங்க பாருங்க கா இரு 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 இத்து தூ அப்படின்னு போட்டிருக்காங்க கா இரு 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 இத்து தூ என்னவா இருக்கும் இது தமிழ்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்கா இது வரைக்கும் படிச்சது இல்லைன்னு தெரியல இந்த வார்த்தை தெரியல யாருக்காவது என்ன ரியாக்ஷன் என்ன வார்த்தை தெரிஞ்சதுனாக்கா கொஞ்சம் வந்து இதெல்லாம் அடுத்த கமெண்ட் ஒரு செவன்டி பிளஸ் எயிட்டி பிளஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு ஏன்னா ரஜினியோட டைகேட் பண்ண போல இங்க பாருங்க உங்களுக்கு மட்டும்தான் அந்த நீதிபதி அப்படி பேசுனது சரின்னு சொல்றானுங்க இதுல என்ன வச்சுக்கோங்க நீதிபதி அராஜகம் அப்படி அப்படின்னு பேசிருப்பானுங்க மோசமான ஆட்கள் மத்தியில் என்றும் உண்மையான மனிதர் உங்கள் பின்னால் என்றும் நிற்போம் தலைவா அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டு ஹார்ட் போட்ட ஏன்னு ஒரு சிம்பிள் அப்புறம் ஒரு ஃபயர் இருக்கும் போல் இருக்கு அதுக்கு கீழே அனுபவமே பாடம்னு ஹேஸ்டாக் வேற கண்களை குளமாக்கிய பதிவு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க சிரமம் டசை சிரமம் அடுத்து ஒரு எயிட்டி பிளஸ்ஸு அதையும் பார்த்துருவோம் அனுபவமே பாடம் இந்த வார்த்தைகளை உங்களை தவிர வேறு எந்த அரசியல்வாதியிடமும் எதிர்பார்க்க முடியாது ஏங்க இது எப்படிங்க இது சீரியஸ் டோன்ல படிக்கணுமா இல்லை சர்க்காசம் டோன்ல படிக்கணுமா ஏன் இருக்கீங்க இல்லை இதுக்கெல்லாம் நான் சிரிச்சிருவேன் அதுக்கெல்லாம் கேட்டேன் அதீத நேர்மையுடன் இருப்பவர்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை எது நேர்மை கூட இல்லை அதீத நேர்மை ஆமா அதாவது வாடகைக்கு உள்ள ஸ்கூலுக்கு வாடகை கட்டலைன்னா அதுக்கு பேர் நேர்மைய சொந்த சொத்துக்கே வரை கட்டலை அப்படின்னாக்கா அதீத நேர்மையில் வருது போல ஏன் வா அப்படிங்களா தகுந்தவாரம் அரசியல் செய்தால் உங்களை இங்கு வெள்ளி எவரும் இல்லை கண்டிப்பா போயிடுவோம் உண்மை தனது கௌரவத்தை என்றோ இழந்து மனசுல வச்சுக்கிட்டு போட்டது மாதிரி சர்க்காஸ்டிக் தானே ஐயோ இப்ப பழைய வரியை வேற ஞாபடுத்தி விட்டாங்களா ஆமாங்க நிறைய பேர் தெரியல என்னன்னாக்க தலைமை ஏதோ அந்த வருமானம் இல்லாத நேரத்துல இந்த சொத்துக்கு வரி கட்ட முடியாதுன்னு மட்டும் போகல தலைவன் போன வருஷமே சொத்துக்கு வரிகட்டல அதுதான் பிரச்சனை சரி ஓகே லாக்டவுன்ல இல்ல போன வருஷம் எந்த கொரோனா இருந்துச்சு போன வருஷம் எந்த லாக்டவுன் இருந்துச்சு போன வருஷம் ஏன் வரி கட்டாமல் இருந்தீங்க தலைவன் பழைய பாக்கி இப்போ பேலன்ஸ் வச்சிருக்காப்புல நம்ம அந்த சும்மி வண்ணக்காவியங்கள்னு ஒரு பேஜ் இருக்குல்ல அதில் எடுத்து போட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் அப்படி எடுத்து போட்டிருக்காங்க வேணாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த வருஷத்துக்குள்ளது போன வருஷம் அப்படியும் இருக்கு பாருங்க அவங்க மொத்தம் ரவுண்டாக பார்த்தோம்னா கூட்டி கழிச்சு ரவுண்டாக பார்த்தோம்னா பதிமூணு லட்சம் ரூபா வருதுங்க ரவுண்டாக போட்டோம்னா இதெல்லாம் எங்க போய் சேர்க்கறதுன்னு தான் தெரியல இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துருக்கு அது என்னன்னாக்கா தலைவன் வரியை கட்டிவிட்டார் வரியை கட்டிட்டார்ன்னு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் அதாவது நான் ஏற்கனவே அரியர் சொச்சிருந்தார் போன வருஷம் வரியை கட்டாமல் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த வரியை தான் கட்டியிருக்காரு ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு அதுவே ரொம்ப லேட்டாக இப்போதான் கட்டிருக்காரு அதுதான் கோர்ட்டு வீட்டுலாம் போனது தலைமை சில போட்டது இவன் நடக்கல வரையை இரண்டு நாள் வண்டியில் பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடும் அப்படிங்கிற அளவுக்கு அம்மா சொன்னதுனால தலைவன் வரியை கட்டி விட்டார் அதுவும் ரெண்டு பர்சன்ட் வித்து ஃபைனோட சேர்த்து போட்டிருக்காங்க பெனால்ட்டி போட்டிருக்காங்க பெனால்ட்டி ஒன்பதாயிரத்து சொச்சம் ப்ளஸ் இதையும் சேர்த்து அந்த வரியை வந்து கட்டிவிட்டாப்ல அப்போ இந்த வருஷத்துக்கு நான் வரி எப்படிப்பா கட்டுவேன் அப்படின்னாக்க அதுக்கு இன்னொரு அறுபது நாள் டைம் இருக்குது அப்புறம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போவா போவாப்பில் திரும்ப வண்டியை பிடிச்சி ஊற்றுறோம்னு சொன்னால் திரும்ப வந்து அது அதிகம் டைம் இருக்குது அதெல்லாம் சரிங்களா நம்ம இன்னும் அட்மிட் ஆக்சு நம்ம ரெண்டு மாதத்துக்கு கழிச்சு அதை போடுவோம் இப்போதைக்கு இதான் தகவலுங்க கடைசியாக இதை பார்த்திங்கன்னா ஒரு மீம் ஒன்று நல்ல மீமாக இருக்குது அது மட்டும் பார்த்துருங்க என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரட்டே அதுக்கு அப்புறம் தலைமை வந்து வரிகட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஒட்டி வந்த கமெண்ட்ஸுகள் அதுக்குள்ள உள்ள உண்மை தகவல்கள் மறுபடியும் வேற ஒரு ட்விட்டுக்கு நல்ல கமெண்ட்ஸோட வீடியோ மீம்ஸுகளோட நான் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்